ஜீவகாமம் தேக்க முடியாத இருக்கிறதுக்காக எந்தோறும் இத நல்லா மூடி விட்டு கொள்ளணும். லேசா கட்டிக்கிட்டே வரலாம். இந்த இடம் தான் சைனஸ் பாயிண்ட். அதனால இங்க முதல்ல அழுத்தி விட்டுட்டு அந்த பிச்சு டை பினியல் என்றதுக்கு இங்கதான் பட்டது. இதை கண்கள் ரெண்டையும் பொறுத்தது, இதை காதுகள் ரெண்டுக்கும் பொறுத்தது. அப்புறம் ஏற கடவுள் அழுத்திட்டே வந்து முதுகெலும்பு இதை சுத்தி கணுக்கால சுத்தி அழுத்தணும். அதே போல கீழ்பக்கம் கழுத்து விட்டுட்டு கொஞ்சம் உயர பிடிச்சு விட்டு வலது கைய வலது காது காது கீழே விட்டுட்டு இடது கையால விரல்களெல்லாம் பிடிச்சுக்கணும். அப்புறம் சுழக்கணும். ஒன்று ரெண்டு நாலு ஐந்து, ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து, மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து. அதன் பிறகு இடது காது அதே போல வலது கால் தொடை மேல வச்சுக்கொண்டு நல்லா முதல்ல இந்த ஓரத்தில் அழைத்து விடும். அதுக்கப்புறம் கடியில் அடிப்பக்கம் கழுத்து அப்புறம் எல்லா விரல்களுக்கும் அடிபாகத்தில் வச்சுட்டு இங்க இருதயத்துக்குரிய இடம் லங்ஸ், இங்க இறப்பை குடல், இதுக்கெல்லாம் இங்க கொடுக்குற அழுத்தம் அங்க இயக்கி விடும். அந்தந்த உறுப்போட இது முதுகெலும்பு வாழக்கூடிய நரம்புகள் எல்லாம் இயக்கிவிடும். அதே போல கேட்போம். அதுக்கப்புறம் காலை நல்லா பிடிச்சு கொடுத்து வலது கையால இந்த இடது கால் விரல்கள் எல்லாம் பிடிச்சு கொள்வது, இடது கையை கிழ வச்சு கொடுக்கும். ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. அதோட இந்த பயிற்சி முடிஞ்சது. இன்னும் இப்படி வலது கால் பெரியவர்கள் மேல இடது கால் பெரியவர்கள் மேல வலது கால் பெரியவர்கள் நிற்கிற மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்து இங்கே புது பக்கத்தில் இப்படி தலைவி வருடி விடணும். இது கிட்னி மசாஜ். குண்டிக்காய்களுக்கெல்லாம் இது நல்ல ஊக்கம் கொடுக்குறது. அஞ்சு தலை உருவி விட்டுட்டு அதோட இந்த கால் பயிற்சி முடிஞ்சு போச்சு. Thank you.
நல்ல காற்று உயிர் காற்று சென்று அங்க இருக்கக்கூடிய அழுகு காற்றெல்லாம் வெளியாகிடும். அதன் பிறகு இப்படி உட்காந்து இது சுகாசனம் என்று பேரு. நான் சப்பளாங்கல் போட்டு உட்காருக்கிறேன், அதே போல உட்காந்துட்டு வலது உள்ளங்கைய தொப்புளுக்கு நேரில் வச்சுட்டு இடது உள்ளங்கைய வலது காது மேல வைக்கணும். முகம் நேரம் இருக்கணும். இதே போல அஞ்சு தடவை மூச்சு விடணும், மெதுவாக அழுத்தமாக. ஆனா மூச்சு பிடிக்க கூடாது. இடது உள்ளங்கைய தொப்புள் மேல வச்சுட்டு வலது உள்ளங்கைய இடது காது மேல வைக்கணும். இப்ப அதே போல அஞ்சு தடவை மூச்சு எழுத்து விடணும். இந்த முறையில மூச்சு எழுத்து விடும் போது வலது பக்கத்துல இருக்கக்கூடிய நுரையீரல் இடது பக்கமாகவும் பின் பக்கமாகவும் விரியுது. அதே போல இடது பக்க கையை வைக்கும் போது இடது பக்கத்து நுரையீரல் வலது பக்கமாகவும் பின் பக்கமாகவும் விரியும். அதன் பிறகு ரெண்டு கைகளையும் ரெண்டு காது மேல பொருத்திக்கணும். அதே போல ஐந்து தடவை மூச்சு விடும் போது பின் பக்கத்துல இரண்டு நுரையீரலும் விரியறது நீங்க செய்து பார்க்கிற போது நல்லா தெரியும். கடைசியாக இதெல்லாம் செய்யற போது கையில நல்ல சக்தி தேக்கம் ஒன்று இருக்கும், ஜீவகாந்த சக்தி. அதை கண்களுக்கும் பயன்படணும். அதனால கண்களை முதல்ல மூடிட்டு அது மேல உள்ளங்கையால பொருத்தி அதே போல அஞ்சு மூச்சு போடணும். மற்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களும் போகும், சைனஸ் ட்ரபிளும் வராது, எல்லா விதமான அலர்ஜியும் இதனால குணப்படுத்திக்கலாம். கண் பயிற்சியை காமிக்க போறேன். இந்த இரண்டு பெரியவர்கள் மேலேயே கண் இருக்கணும். எல்லா பயிற்சிகளையும் இப்படி வைத்துக்கொண்டு மெதுவா கைய பரப்பாக்கம் கொண்டு வரணும். கண் அந்த விறகு மேலேயே போகும். அதன் பிறகு கிராஸ்
ரெண்டு மூன்று நான்கு ஐந்து. அப்ப இட பக்கம் மேல பல பக்கம் கீழே அடுத்தபடி ரெண்டு மூன்று நான்கு ஐந்து. இதான பிறகு வட்டம் போடணும், வலது போடமாக நிறைய கண் இருக்கணும். ரெண்டு மூன்று மூன்று நான்கு ஐந்து. எப்படி இடமா? ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து. கடைசியாக அருகே தலை, அருகே தலை, மூக்கு கிட்ட ஒரு இன்ச்சு வரைக்கும் வரலாம், கை எவ்வளவு தூரம் போதோ போகலாம், கண் அது நிறைய இருக்கணும். இப்படி அஞ்சு தலை. இப்போ கபால பதிகின்ற கபால சக்திக்கு ஒரு பயிற்சி உண்டு, அது மூச்சு பயிற்சி தான். அதை எப்படி செய்யறான்னு பாருங்க. ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு விரலை எடுக்கணும், ஒரு பக்கம் மூடிட்டு நல்லா வேகமாக அடிச்சு அதே மூக்கில் எடுக்கிறது. மறுபடியும் வேகமாக அடிச்சு அதே மூக்கில் எடுக்கிறது, அதே தான். உச்சியில இருந்து அடி வயிறு வரைக்கும் இந்த மூச்சு ஓடி வெளியேறும். அப்படி செய்தா ஒரு பத்து தடவை செய்து கொஞ்ச நேரம் நிறுத்தம். மீண்டும் பத்து தடவை செய்யறது கொஞ்ச நேரம் கஷ்டம். அதே போல கடைசியாக எல்லா விதமான அழுக்குகளும் வெளியேறும். முதல்ல நல்லா கலர வச்சோம்னா கை வரல சின்ன முத்திரையா வச்சு இரண்டு உள்ளக்கையும் மேல் பக்கமாக வச்சோம், ரெண்டு கால்களையும் அப்படி சேர்த்து கொள்ளலாம். தலைய வலது பக்கம் திருப்பி உடலை இடது பக்கம் திருப்பி, மறுபடியும் நேருக்கு கொண்டு வந்து தலையை இடது பக்கம் திருப்பி உடலை வலது பக்கம். இதே போல மூன்று முறை செய்யணும். எப்பொழுதுமே தலையை வலது புறம் திருப்பங்களும் தான் ஆரம்பிக்கணும் இந்த பயிற்சி எல்லாத்துக்கும். இரண்டாவது பாஸ்டர் ரெண்டு காலையும் மடக்கிவிடும். அதே போல தலையை வலது பக்கம் உடலை எடுத்து எந்த நிலையிலும் ரெண்டு காலம் வழிக்காத பார்க்கணும். அப்படியே ஒட்டி வரணும். ரெண்டு மூணு. ஒவ்வொரு பயிற்சியிலையும் முதுகெலும்பு முறுக்கு எடுக்கிற இடம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். சிறுக சிறுக மேல ஒட்டி வரும். இப்ப அதை விட மேல வருது மைய முறுக்கு இடம்.
சைக்கிள் விழுது போல நல்லா நீட்டி மடக்கணும் காலையில கையையும் அதே போல ஒரு 10 தடவை செய்யறாங்க. ரெஸ்ட் இப்போ இதே பயிற்சிய கவிழ்ந்து படுத்துக் கொண்டு செய்யறத காமிக்க போறேன். கவர்ந்து பார்த்துக்கொள்ளணும். இந்த கால் கட்டையை எடுத்துக்கொண்டு தலையை வலது பக்கமாக முகத்தை திருப்பி வச்சுட்டு அந்த பக்கத்து உள்ளங்கை கீழ் பக்கமாகவும் இந்த பக்கத்து உள்ளங்கை மேல் பக்கமாக வைத்துக்கொண்டு அதுவே உடலை வலது கடைசி வைக்கணும். பிறகு முகத்தை வேறு எந்த பக்கம் முகத்தை இருக்கிறோமோ அந்த பக்கத்து உள்ளங்கை கீழ் பக்கமாகவும் மறுபக்கத்து உள்ளங்கை மேல் அதே போல